Hey guys, welcome back again. In this video, we have John Dryden All for Love play. In this play, we total 5 acts. We have already first 3 acts complete. In this video, we have 4th act continuation. இதுவரைக்கும் நம்ம ஆக்ட் 4ல என்ன பார்த்திருக்கோம்னா ஆண்டனி டோலபெல்லா கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை கிளியோபெட்ரா கிட்ட சொல்ல சொல்வார். அது என்ன இன்ஃபர்மேஷனா, கிளியோபெட்ராவையும் ஈஜிப்டையும் விட்டுட்டு தான் ரோம்கே போக போறேன் அப்படிங்கறத இன்ஃபர்மேஷனு. அதே சமயத்தில் அலெக்சிஸ் கிளியோபெட்ராக்கு என்ன ஐடியா கொடுப்பாங்கன்னா, நீங்க டோலபெல்லாவை காதலிக்கிற மாதிரி நடிங்க, இந்த மாதிரி நடிச்சிங்கன்னா அது ஆண்டனிக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தும், அவன் கண்டிப்பா உங்களை விட்டுட்டு ஈஜிப்டையும் விட்டுட்டு ரோம்க்கு போக மாட்டான்னு அலெக்சிஸ் ஐடியா கொடுக்குறான். ஓகேன்னு கிளியோபெட்ராவும் டோலபெல்லா இன்ஃபர்மேஷன் சொல்ல வரும்போது லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இதை வெண்டிடியஸ் பார்த்துருவான். வெண்டிடியஸ் என்ன நினைச்சுப்பானா, ஆண்டனி வந்து கிளியோபெட்ராவை விட்டுட்டு போறதுனால இப்போ இவங்க டோலபெல்லாவை காதலிக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி வெண்டிடியஸ் நினைச்சுப்பான். வெண்டிடியஸ் உடனே வந்து அதை ஆக்டேவியா கிட்டயும் சொல்லுவான். ஆக்டேவியாவும் வெண்டிடியஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஆண்டனி கிட்ட சொல்லலான்னு போவாங்க. ஆனால் ஆண்டனி நம்ப மாட்டாரு. உடனே வந்து அலெக்சஸை சாட்சிக்கு கூட்டிட்டு வருவாங்க. அலெக்சஸும் ஆமான்னு சொல்லிடுவான். அவன் ஏன் ஆமான்னு சொல்லுவான் அப்படின்னா, அது வந்து ஆண்டனிக்கு பொறாமையை ஏற்படுத்தும், திரும்ப கிளியோபெட்ரா கூட சேர்ந்துருவாருங்கிற நம்பிக்கையில தான் ஆமான்னு சொல்லுவான். ஆனால் அது நடக்காது. அது ஆண்டனிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ எல்லாருமே இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆண்டனி மட்டும்தான் இருக்காரு. ஆண்டனி தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அந்த கடவுள் ஏன் என்னோட இதயத்தை மட்டும் இவ்வளோ பிளைனாவும் ஹானஸ்டாவும் படைச்சார்னு தெரியலையே, என்னால என்னோட சோகத்தையும் வீக்னஸையும் மறைச்சு வச்சுக்கவே முடியல, அது வெளிப்படையே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது, என்னோட இதயம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது கூட இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிடுது, கிளியோபெட்ரா என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்ததும் நான் வந்து சோகத்தை வெளியே காட்டியிருக்க கூடாது, அட்லீஸ்ட் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரியாவது ஆக்டாவது பண்ணியிருக்கலாம், கிளியோபெட்ராவும் என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற சோகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால ஆக்டேவியாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஒரு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எப்படி தெள்ள தெளிவாக இருக்குமோ அந்த மாதிரி என்னோட இதயமும் தெள்ள தெளிவாக இருக்கிறது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே வந்து டோலபில்லா வரத ஒரு பாப்பாரு. என்ன நடந்திருக்குன்னா, டோலபெல்லாவும் ஃபர்ஸ்ட் நம்பிடுவான், கிளியோபெட்ரா தன்னை நிஜமாலுமே காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோலபெல்லாவும் நம்பிடுவான். நம்பினதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான், வேணும்னே ஆண்டனி பற்றி தப்பு தப்பாக சொல்லுவான். அது கிளியோபெட்ரா வந்து கேட்ட உடனே ரொம்ப வந்து ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே டோலபெல்லா, இல்லை நான் போய் தான் சொன்னேன், ஆண்டனி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்களை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம் பேசினேன் டோலபெல்லா சொன்ன உடனே கிளியோபெட்ராவும் சொல்லிடுவாங்க, நானும் உன்னை காதலிக்கல, வெறும் ஆக்டிங் மட்டும்தான் பண்ணேன், ஆண்டனிக்கு பொறாமல் வரட்டும் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கிளியோபெட்ராவும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டோலபெல்லா மன்னிப்பு கேட்பான். கிளியோபெட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் ஆண்டனிக்கும் ஒரு மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணுன்னு கிளியோபெட்ரா கேட்பாங்க. அதுக்காக தான் இப்போ டோலபெல்லா ஆண்டனி பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டனிக்கும் தெரியாது இதெல்லாம் ஆக்டிங், இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்து வெண்டிடியஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறது ஆண்டனிக்கும் தெரியாது. அலெக்சஸும் பொறாமல் வரட்டும்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டான். இது எல்லாத்தையுமே ஆண்டனி நிஜமாலுமே நம்பிடுவான், டோலபெல்லாவும் கிளியோபெட்ராவும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கான். டோலபெல்லாவை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்படுறான். கரெக்டாக டோலபெல்லா வரும்போதே ஆண்டனி என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னா, வராம பாரு எந்த அளவுக்கு ஒரு துரோகி, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து அர்த்தம் தெரில, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையவே இழிவுபடுத்திட்டான், முகம் மட்டும் நல்ல ஹானஸ்ட் ஃபெலோ மாதிரி இருக்கு, ஆனால் மொத்தமும் இவன் வந்து ரொம்ப வந்து கெட்டவன், உள்ளுக்குள்ள ரொம்ப வந்து ஒரு துரோகி, முகம் மட்டும் கடவுள் எப்படி இவ்வளோ ஹானஸ்ட் ஃபெலோ மாதிரி இருக்கிற மாதிரி படைச்சார்னு தெரியலன்னு திட்டிக்கிட்டு இருப்பான். டோலபெல்லாவும் ஆண்டனியை பார்த்த உடனே ஓ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட பேச வருவான். ஆண்டனி கேட்பான், டோலபெல்லா நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை நீ கிளியோபெட்ரா கிட்ட கன்வே பண்ணியான்னு கேட்பான். டோலபெல்லாவும் கன்வே பண்ணேன் ஆனால் ரொம்ப தயக்கத்தோட தான் பண்ணேன்னு சொல்லுவான். ஆண்டனி, ஏன் தயக்கத்தோட பண்ணேன், உன்னால் நானும் கிளியோபெட்ராவும் பிரியறதை தாங்க முடியலையா, உனக்கு ஹாப்பியாக தானே இருக்கணும், நான் என்னோட நல்லதுக்காக தானே கிளியோபெட்ரா வந்து பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்பாரு. டோலபெல்லா ஏன் இப்படி சொல்றீங்கன்னு டோலபெல்லா கேட்பாரு. ஏன்னா உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்குமே டோலபெல்லா, சரி நீ சொல்லு, நீ எவ்வளோ சோகத்தோடு இந்த மெசேஜை போய் கிளியோபெட்ரா கிட்ட சொன்னியோ அதே சோகத்தோடு அந்த மெசேஜை அவர் ரிசீவ் பண்ணாலா அப்படின்னு ஆண்டனி கேட்குறாரு. டோலபெல்லாவும் அவங்க ரொம்ப உங்களை காதலிக்கிறாங்க, உங்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்காங்கன்னு டோலபெல்லா சொல்வார். ஆண்டனி இருந்துட்டு உன்னை விட நல்லாவே எனக்கு தெரியும் அவள் எந்த அளவுக்கு என்னை காதலிப்பா அப்படிங்கிறது, சரி நீ சொல்லு, இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லேடியை நான் வந்து விட்டுட்டு போகிறது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி சும்மாவே கேட்பாரு. டோலபெல்லாவும் ஆமாம் கண்டிப்பாக கிளியோபெட்ராவை நான் காதலிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு டோலபெல்லா சொல்லுவார். உடனே ஆண்டனி கேட்பாரு, இப்போ ஏன் டோலபெல்லா மாற்றி பேசுகிற, ஸ்டார்டிங்கில் நீ என்கிட்ட என்ன சொன்னேன், கிளியோபெட்ரா விட்டுட்டு ரோம்கே வாங்க போகலான்னு தானே சொன்னேன், இப்போ ஏன் மாற்றி பேசுகிறேன்னு ஆண்டனி கேட்பாரு. அதுக்கு டோலபெல்லா என்ன சொல்லுவார்னா, ஆமாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு நான் கரெக்டான பர்சன் இல்லைன்னு நான் சொன்னேன், இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல போன உடனே
என்னால் வந்து க்ளியோபேட்ராவோட சோகத்தை பார்க்க முடியல, அவங்க அவ்வளோ சோகமாக இருந்தாங்க, அதில் நானே மனசு மாறிட்டேன், அதனால் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போகிறத விட அவங்க கூட இருக்கிறது தான் பெட்டர், இப்போது அவங்களே வந்து உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னதுனால உங்களுக்கு குட் பை சொல்கிறதுக்காக இப்போ அவங்களே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டோலபில்லா சொல்லுவார். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக க்ளியோபேட்ராவும் வந்துருவாங்க. ஆண்டனி வந்து டோலபில்லா பேசினதை பார்த்துட்டு கோவத்தில் பொய்யானவன் நீ வந்து ஏமாத்தக்கூடியவன் டோலபில்லாவை பார்த்து சொல்கிறாரு. டோலபில்லா உடனே இருந்துட்டு பொய்யானவன் நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு டோலபில்லா கேட்குறான். ஆண்டனி உடனே என்ன சொல்கிறாருன்னா, டோலபில்லா நீயும் ஒரு பொய்யானவன் தான், இந்த க்ளியோபேட்ராவும் பொய்யானவன் தான், ரெண்டு பேருமே வந்து ஏமாத்தக்கூடியவங்க வா அப்படின்னு சொல்லிட்டு க்ளியோபேட்ராவை கூப்பிடுவார். நீ வந்து ஒரு பாம்பு மாதிரி, நான் உன்னை எந்த அளவுக்கு என்னோட ஹார்ட்ல வச்சு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ அதையே வந்து ஒரு பாய்சனாக யூஸ் பண்ணி என்னை வந்து ஒரு சாகர நிலைமைக்கு ஆக்கிட்ட, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி கேட்குறாரு. டோலபில்லா இருந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு டோலபில்லா கேட்பான். க்ளியோபேட்ரா என்ன கேட்பாங்கன்னா, இது என்ன அடுத்த பிரச்சனை, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நான் இன்னும் எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளியோபேட்ரா கேட்குறாங்க. ஆண்டனி உடனே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு தண்டனை அப்படிங்கிறதே வந்து இல்லை, ரோலிங் ஸ்டோன்ஸ் அண்ட் பல்ச்சர் பைட்டிங் அந்த மாதிரி தண்டனைகள்லாம் வந்து சாதாரண கிரைம்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க, நீங்கள் செஞ்ச இவ்வளோ பெரிய துரோகத்துக்கு கிரைம்க்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கறதுனே தெரியல, புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு. டோலபில்லா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளியோபேட்ரா, நான் ரொம்ப நேசித்த ஒருத்தி க்ளியோபேட்ரா, நீங்கள் ரெண்டு பேருமே என்னை இப்படி ஏமாத்திட்டீங்க, எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே வந்து முக்கியம் இல்லை, என்னோட ஆஃப் எனக்கு பாதி ரோமன் எம்பையர் இருந்துச்சு, ஆனால் நான் அதெல்லாம் விட்டுட்டு க்ளியோபேட்ரா உன்னை தேடி நான் வந்தேன், அந்தளவுக்கு நான் உன்னை நேசித்தேன், க்ளியோபேட்ராவும் டோலபில்லா நீங்கள் ரெண்டு பேரும் என்னை இந்த அளவுக்கு ஏமாத்துவீங்க என்னை எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, ஒரு நண்பனும் காதலியும் என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி புலம்புறாரு. டோலபில்லா உடனே என்ன சொல்லுவார்னா, க்ளியோபேட்ரா அவங்களை ஏமாத்திருந்தா ஹெல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும், ஹெவன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும், நீங்கள் கூட அவங்களுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுங்க, என்னையே தப்பாக பேசுகிறீங்கன்னு டோலபில்லா கேட்பார். அதுக்கு ஆண்டனி என்ன சொல்லுவார்னா, நீ என்ன க்ளியோபேட்ரா மட்டுமே தப்பு செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எஸ்கேப் ஆக பார்க்குறியா, நீ வந்து க்ளியோபேட்ராவை காதலிக்கல அப்படின்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்பார். டோலபில்லா என்ன சொல்வார்னா, நான் உங்களை காதலிக்கல, உங்களை விட அதிகமாக அவங்கள காதலிக்கலை, எனக்கு உங்கள் நட்பு தான் முக்கியம் டோலபில்லா சொல்வார். அதுக்கு ஆண்டனி என்ன சொல்லுவார்னா, அது என்ன உங்களை விட அதிகமாக க்ளியோபேட்ராவை காதலிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து நான் க்ளியோபேட்ராவை காதலிக்கலை, நான் அவங்கள லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆண்டனி கேட்பார். அதுக்கு டோலபில்லா என்ன சொல்லுவார்னா, நான் அவங்கள லவ் பண்ணல, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற லெவலுக்கு நான் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி டோலபில்லா சொல்வார். அது ஆண்டனிக்கு ரொம்ப கோபம் வரும். அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கு காதலிக்கிறேன், லவ் ஹர் லைக் எ ஃப்ரெண்டா, அது எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நீ வாயால் அவளை நான் க்ளியோபேட்ராவை லவ் பண்ணலை அப்படிங்கிறதே நீ சொல்ல மாட்டேன்ற, முழுசாக அதையே சொல்ல மாட்டேன்ற, அங்கே இந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஏமாத்துறீங்களே, என்னால் நம்பவே முடியல, ஆக்டேவியாவும் வெண்டிடோஸும் என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் ரெண்டு பேரையும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி ஆண்டனி சொல்வார். அதுக்கு க்ளியோபேட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ், அவங்க சொல்கிறத நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி க்ளியோபேட்ரா கேட்பாங்க. உடனே ஆண்டனி என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே, வெண்டிடோஸும் ஆக்டேவியாவும் தான் உனக்கு எனிமி, அவங்க ரெண்டு பேருக்கும் உன்னை சுத்தமாக பிடிக்காது, அதனால் அவங்க சொல்கிறாங்க ஓகே. அலெக்சஸ் உன்னோட ஆள் தானே, அலெக்சஸ் எப்போ உன் கூடவே தானே இருப்பான், அவனே சொல்லிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க அப்படிங்கிறது, அலெக்சஸ்க்கு மட்டும்தான் உங்ககிட்ட என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும், யாருக்கு தெரியுதோ இல்லையோ அலெக்சஸ்க்கு கண்டிப்பாக தெரியும், நீ என்னெல்லாம் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் அவன் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், அலெக்சஸே சொன்னான் க்ளியோபேட்ராவும் டோலபில்லாவும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்வார். அதுக்கப்புறம் ஆண்டனி டோலபில்லா கிட்ட என்ன சொல்லுவார்னா, சரி சாட்சிலாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், டோலபில்லா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ போய் க்ளியோபேட்ரா கிட்ட ஃபேர்வெல் மட்டும் கொடுத்துட்டு வந்தானே சொன்னேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா, இந்த மாதிரி ஆண்டனி விட்டுட்டு போறாருன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தானே சொன்னேன், நீ அதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட இப்போ வந்து ஏன் க்ளியோபேட்ரா விட்டுட்டு போகாதன்னு ஏன் இப்போ தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டனி கேட்பாரு. அப்போதான் வந்து டோலபில்லாக்கு புரிய வருது, ஓகே அந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணது அப்புறம் க்ளியோபேட்ரா ஆக்ட் பண்ணதெல்லாம் வெண்டிடோஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வேற மாதிரி வந்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது டோலபில்லாக்கு அப்போ தான் புரியுது. உடனே டோலபில்லா ஆண்டனி கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், அது தப்பு தான், நீங்கள் எனக்கு எந்த தண்டனையாக இருந்தாலும் கொடுங்க, ஆனால் க்ளியோபேட்ராவை விட்டுருங்க, அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க, க்ளியோபேட்ரா ஆண்டனி ஆகிய உங்களை ரொம்ப உண்மையாக நேசிக்கிறாங்க, அதனால் அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோலபில்லா சொல்லுவார். உடனே க்ளியோபேட்ராவும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது டோலபில்லா மேலேயும் தப்பு இல்லை, இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறதுக்கு வந்தார், நான் தான் வந்து உங்களை பொறாமப்பட வைக்கணும் அப்படின்னு
அப்படிங்கிறதுக்காக டோலபில்லா கிட்ட லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் தான் பண்ணேன், அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நான் வந்து உங்களோட காதலை வந்து வின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் டோலபில்லா கிட்ட லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணேன், உங்களை பொறாமப்பட வைக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணேன், ஆனால் இது எல்லாமே ஸ்பாயில் ஆகி திரும்ப என் பக்கமே ப்ராப்ளம் ஆகுது, இது வெறும் ஆக்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி கிளியோபெட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே ஆண்டனி என்ன சொல்லுவார்னா, இந்த அளவுக்குலாம் பொய்யெல்லாம் ரெடி பண்ணிட்டு வராதிங்க, உங்கள் பொய்யெல்லாம் வந்து தெளிவாக தெரியுது, நீங்கள் என்னை இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு ஆண்டனி சொல்லுவார். உடனே டோலபில்லா என்ன சொல்லுவார்னா, ப்ளீஸ் நீங்கள் எனக்காக கிளியோபெட்ராவை மன்னிச்சிடுங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு டோலபில்லா கேட்பார். கிளியோபெட்ராவும் நீங்கள் வந்து டோலபில்லாவை மன்னிச்சிடுங்க, அவரும் எந்த தப்புமே பண்ணலை, இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி கிளியோபெட்ரா சொல்லுவாங்க. உடனே ஆண்டனி இருந்துட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணிக்காதீங்க, வேறு யாராவது சாட்சிக்கு இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்பார். உடனே கிளியோபெட்ரா இருந்துட்டு, இதுக்கு வேறு யாராவதுனா நாங்கள் மட்டும்தான் இதுக்கு விட்னஸ், நாங்கள் இல்லைனா கடவுளை தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிளியோபெட்ரா சொல்லுவாங்க. உடனே ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பேசுகிறது எதையுமே நம்ப மாட்டேன்றாரு, என்னோட நண்பனும் என்னை ஏமாற்றிட்டா, என்னோட காதலியும் என்னை ஏமாற்றிட்டா, என்னால் என்னோட நண்பனை கண்டிப்பாக தண்டிக்கவே முடியாது, நான் வந்து உன்னை ரொம்ப நேசிச்சிட்டேன், அதனால் கண்டிப்பாக என்னோட நண்பனை என்னால் தண்டிக்க முடியாது, கிளியோபெட்ரா என்னோட காதலி உன்னையும் என்னால் தண்டிக்க முடியாது, நீ வர ஒரு பெண்ணாக போயிட்ட, கண்டிப்பாக உன்னையும் என்னால் தண்டிக்க முடியாது, இன்னும் ஒரு நிமிஷம் கண் முன்னாடி நின்றுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கோபத்தை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, போயிடுங்க அப்படின்னு ஆண்டனி கத்துறாரு. டோலபில்லாவும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, தன்னோட நண்பனோட காதலிக்கே வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. நான் தான் மன்னிப்பு கேட்குறல்ல, மன்னிக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டோலபில்லா கேட்குறாரு. அதுக்கு ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா, எதிரிகளுக்கு தான் மன்னிப்பு அப்படிங்கிறது, எனிமீஸை வேணும்னா மன்னிக்கலாம், நண்பனையும் காதலியும் என்றைக்குமே மன்னிக்க முடியாது, ஏன்னா அவங்க மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கையை வந்து துரோகமாக மாறும்போது அதை மன்னிக்கிறதுக்கெலாம் எந்த வழியுமே இல்லை, என் கண் முன்னாடி நிற்காதீங்க, ரெண்டு பேரும் போயிடுங்கன்னு திரும்ப ஆண்டனி கத்துறாரு. கிளியோபெட்ரா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடக்குது இங்கே, என்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்களோட பார்வையிலிருந்து தொலைஞ்சு போங்கன்னு சொல்கிறீங்களே, எங்கேயாவது தூரமாக போங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது பாருங்கள், எங்கே போக சொல்கிறீங்க, என்னை என்னோடய கிங்டம்க்கே போக சொல்கிறீங்களா, என்னோடய கிங்டம் ஆல்ரெடி நான் உங்களோட காதலுக்காக இழந்துட்டேன், அதுவும் இப்போ என் கூட இல்லை, இல்லை ரோம்க்கு போக சொல்கிறீங்களா, ரோமில் இருக்க மொத்த மக்களும் என்னை வந்து வெறுக்கிறாங்க, உங்களை காதலித்த ஒரே காரணத்துக்காக மொத்த மக்களும் என்னை வெறுக்கிறாங்க, அங்கேயும் போக முடியாது, இந்த உலகத்திலே சும்மா சுத்திவான்னு சொல்லிட்டு இருக்க போறீங்களா, ஆண்டனியை ஏமாத்தின ஒரு காதலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் அவதூறாக பேசுகிற மாதிரி சுற்றிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சலை, நான் நியாயத்தை கேட்குறேன், நான் எந்த தப்பும் செய்யலை, இது வந்து வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ப்ளீஸ் உங்கள் கையால் என்னை கொன்று கூட போட்டுருங்க, ஆனால் வந்து பேனிஷ் பண்ணாதீங்க, என்னை இங்கேருந்து துரத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிளியோபெட்ரா கேட்குறாங்க. உடனே ஆண்டனி என்ன சொல்லுவார்னா, நான் இனிமேல் நீ சொல்கிறது எதையுமே நம்ப போகிறதில்லை, உன்னோட பேச்செல்லாம் நம்பி நான் ஏமாந்தது போதும், இனிமேல் என்னோட மரியாதைக்காக தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்கிறாரு. அதுக்கு கிளியோபெட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கருணையோடு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம்ல, நான் என்ன சொல்கிறேன்னு ஒரே ஒரு முறை கேட்டு பாருங்கள், நீங்கள் வந்து இப்படி தான் வந்து என்ன பிரிய போகிறீங்களா, எப்போவுமே உங்கள் கூடவே இருந்தேன், ஒரு அடிமை மாதிரி உங்கள் கூடவே இருந்தேன், இப்போ உங்கள் கூடவே தான் வரணும்னு நினைக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கல் நெஞ்ச காரணம் அப்படிங்கிற மாதிரி கிளியோபெட்ரா கேட்குறாங்க. ஆண்டனி என்ன சொல்வார்னா, இனிமேல் என்கிட்ட பேசாத, அலெக்சஸோட எவிடென்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு நீ எந்த அளவுக்கு ஏமாத்துறவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்கிறாரு. டோலபெல்ல என்ன சொல்கிறாருன்னா, அந்த அலெக்சஸ் ஏமாத்துறான், ஒரு வில்லன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டனி கிளியோபெட்ராவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அலெக்சஸ் உன்னோட ஆள் தானே, அவன் உன்னோட யூனக் தானே, எப்போ உன் கூட தானே இருப்பான், அவன் போய் சொல்வானா அப்படின்னு ஆண்டனி கேட்பாரு. உடனே கிளியோபெட்ரா, ஐயோ அவருடைய பிளாட் தான் இது, அவர் தான் இந்த ஐடியாவே கொடுத்தாரு, அவர் தான் வந்து டோலபெல்லாவை காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னார், அந்த மாதிரி டோலபெல்லாவை காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண அது ஆண்டனிக்கு பொறாமையை ஏற்படுத்தும், நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கன்னு அவர் தான் சொன்னார், அது உங்களோட காதலை வின் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு ஆக்டிங் தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க, நான் அலெக்சஸே கூட்டிகிட்டு வரேன், அவனே சொல்லுவான் அப்படின்னு கிளியோபெட்ரா சொல்கிறாங்க. உடனே ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா, நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே பேசிட்டேன், நீ அலெக்சஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். உடனே கிளியோபெட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் கண்டிப்பாக வந்து அலெக்சஸை கூட்டிகிட்டு வருவேன், அவர் பேசினார் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் உங்களுக்கு புரியும்னு கிளியோபெட்ரா சொல்கிறாங்க. உடனே ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ அலெக்சஸ்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம், அலெக்சஸ்க்கு உன்னோட ஸ்மைல் என்னென்னு தெரியும், உன்னோட ஆங்கர் எதுக்குன்னு தெரியும், அதனால் அவன் கண்டிப்பாக உனக்கு ஏற்ற மாதிரி தான் பேச்சை மாற்றி பேசுவான், அதனால் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், உனக்காக பேசிடுவான், ஆனால் இனிமேல் எதையும் கேட்க தயாராக இல்லை, என்னோடய ஒப்பீனியனும் நான் மாற்றிக்க தயாராக இல்லைன்னு ஆண்டனி சொல்கிறாரு. உடனே கிளியோபெட்ராவும் இருந்துட்டு, ஓகே நீங்கள் வந்து நாம் பிரிஞ்சே ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே க்ரூயல், நீங்கள் ஒரு க்ரூயலான ஒரு பர்சன், நீங்கள் போங்க, இனிமேல் உங்கள் கண் முன்னாடி நான் வரவே மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆறுதலான
முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களை மாதிரி பாதியிலே நான் விட்டுட்டு போகல. நான் உங்களை இவ்வளோ நாள் காதலித்தேன், இனிமேலும் காதலிப்பேன். என்னோட காதல் உண்மையானது. நீங்கள் எவ்வளோ அன்கைண்டாக பிஹேவ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்களை காதலிச்சுட்டே தான் இருப்பேன். உண்மையாகவும் சின்சியராகவும் காதலிப்பேன், இனிமேலும் காதலிப்பேன். நான் அவ்வளோ நாள் உங்களை உண்மையாக காதலித்த ஒரு சந்தோஷத்தோடையே நான் சாகிறதுக்கு தயார் தான் கிளியோபெட்ரா சொல்கிறாங்க. உடனே ஆண்டனி என்ன சொல்கிறாருனா, என்னில் பாதியாக நினைக்கக்கூடிய இந்த டோலபில்லாவும் கிளியோபெட்ராவும் அலறாங்களே, இப்போ அவங்க அலறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் அழணுமா? இல்லை, நான் அழுந்தேன்னா அவங்க வந்து இன்னசென்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். நான் அழக்கூடாது, அவங்க ஏமாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு போகணும். நீங்கள் வாழணும், ஆனால் தனித்தனியாக தான் வாழணும். நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாது. நீங்கள் சந்திச்சிங்கன்னு செய்தி என் காதில் வரவே கூடாது. நீங்கள் ஒரு செப்பரேட்டட் லவ்வர்ஸாக வாழுங்க. நீங்கள் பிரிஞ்சு வாழுங்க. பிரிந்த காதலர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் காமனா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது அந்த சன் அந்த ஸ்கையா மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவுமே உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க டைரக்ஷன்ல போகலாம், எல்லாருமே அவங்கவுங்க சோகத்திலே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் போயிடுறாங்க. ஆண்டனி ஒரு டைரக்ஷன், டோலபில்ல ஒரு டைரக்ஷன், கிளியோபெட்ரா ஒரு டைரக்ஷனில் போயிடுறாங்க. இதோட ஆக்ட் 4 முடிஞ்சிடும். நாம் ஆக்ட் 5 அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.